அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்டதுண்மை. அறம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனைகள் நிகழ்ச்சியிலே கோவிலுக்கு சென்றால் எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற முறைகளை பற்றி பார்ப்போம். இது நீண்ட நாட்களாக கேட்டு வந்த ஒரு கேள்வி. நிறையா பேருக்கு இதில் பல குழப்பங்கள் இருக்கின்றது. என்ன செய்கிறது, என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாமையே பல தவறான செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, முதல்ல ஏன் கோவிலுக்கு போகிறோம் என்று பார்த்தால், நம்ம வந்து பொதுவாகவே நம்ம வாழ்க்கையிலே பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு ரெண்டு விதமான வைப்ரேஷன்கள் இருக்குது. நல்லதை தர சக்தியும் இருக்குது, கெட்டதை தர சக்தியும் இருக்குது. அதனால் இந்த நல்லதை தர அந்த பாசிட்டிவ் வேவ்லன்த் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஜாஸ்தியாக போகணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மனமும் உள்ளமும் சுத்தமாக இருக்கும். ஆகையால் நம்ம வந்து நன்றாக செயல்படுவோம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு போனோன்னா நம்மளும் பாசிட்டிவாகவே இருப்போம், சந்தோஷமாகவே இருப்போம், நல்லா இருப்போம். இதுவே நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் எப்படி இருக்கோ அது போல தான் நம்ம மனசு இருக்கும். அதனால நம்ம அப்போ ரொம்ப வேதனைப்படுற மாதிரியோ இல்லை கத்துற மாதிரியோ இல்லை கோவப்படுற மாதிரியோ நம்ம மாற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தினமும் காலையில் கோவிலுக்கு போகிறதா அந்த காலத்தில் ஒரு மிகச்சிறந்த மரபாக வைத்திருந்தார்கள். கோவிலுக்கு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம செருப்பு மாட்டிக்கிட்டு கோவிலுக்கு போகிறோம், ஆனால் அந்த காலத்தில் செருப்பே போடாமல் தான் போவாங்க. அதே மாதிரி இப்போ கட்டுற கோவில்கள்லாம் டைல்ஸு பதிச்சு தான் கோவில் கட்டுறாங்க. ஆனால் அப்போ அந்த காலத்து கோவில்களுக்கெல்லாம் போய் பாருங்களேன், இன்னும் எல்லா ஊர்லேயும் அந்த காலத்து கோவில்கள் தான் இருக்கு. தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே ரொம்ப பழைய கோவில்கள்லாம் இருக்கும். ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவிலாக இருந்தால் கூட பிரகாரத்திலே கல் தான் பதித்திருப்பார்கள், டைல்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ காலில் ஏதாவது வலி ஏதாவது வந்துருச்சுன்னா அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறைக்கு போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையை நமக்கு தெரியாமையே வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த கல்லெல்லாம் குத்தும் நம்ம காலில், அப்படி போனோம்னா நமக்கு எந்த விதமான நோயுமே வராது. இப்போ வாக்கிங்க்குன்னு காலையில் 10 நிமிஷம் சாயங்காலம் 10 நிமிஷம் ஒதுக்கி வாக்கிங் போயிட்டு வரும். ஆனால் அப்போ அவ்வளோ பெரிய கோவிலை சுற்றி வந்தாலே வாக்கிங் போனதுக்கு சமம். அதனால தான் அந்த காலத்தில் இந்த வேண்டுதல்கள்லாம் ஏன் வேண்டிக்கிட்டாங்க, 108 பிரதட்சிணம் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி வேண்டிக்கிட்டது தான். வெயிட்டு குறையணுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு இன்டைரக்டான வழி, இப்படி பண்ணுவார்கள். சரி, இந்த கோவிலில் போய் கடவுளை பிரதட்சிணம் செய்கிறோம் இல்லையா, அதில் பல பேர் குழம்புறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிள்ளையாரை 1 வாட்டி சுற்றணும், சிவனை 2 வாட்டி சுற்றணும், அம்பாளையும் திருமாலையும் 3 வாட்டி சுற்றணும். இந்த இத்தனை முறை தான் வளம் வரணும்னு ஒரு மரபு இருக்குது. விநாயகரை 1 முறை தான் வளம் வர வேண்டும், அதே போல் சிவபெருமானை 2 முறை வளம் வர வேண்டும், திருமாலையும் அம்பாலையும் 3 முறை வளம் வர வேண்டும். அரச மரத்தை 6 முறை வளம் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அரச மரத்தை வளம் வரும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பெரும்பாலான பிள்ளையார் கோவில்கள் அரச மரத்தின் அடியில் தான் இருக்கின்றது. பிள்ளையாருடைய கோவில் எங்கே இருக்குது, அரச மரத்து அடியில் இருக்கிறதுனால தானே அரச மரத்து விநாயகர்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த அரச மரத்து பிள்ளையாரையோ இல்லை அரச மரத்தையோ எப்போ சுற்றணும்னா காலம்பரை 8 மணி 9 மணிக்கு முன்னாடி சுற்றி முடிச்சிடணும். அதுக்கு அடுத்து போய் சுற்றக்கூடாது. அரச மரத்தடி பிள்ளையாரை எப்போ வேணாலும் போய் வணங்கலாம், ஆனால் அரச மரத்தடி பிள்ளையாரை எப்போ சுற்றணும் அப்படின்னு பார்த்தா அதற்குன்னு பர்டிகுலர் டைம் இருக்குது. அந்த காலம்பரை 7 மணி 8 மணிக்கு முன்னாடி சுற்றி முடிச்சிடணும். ஏன்னா அரச மரத்தில் இருந்து 9 மணிக்கு மேலே சிரிட்டோன் அப்படிங்கிற ஒரு வாயு வரும். அந்த வாயு காலம்பரை 9 மணி சூரிய உதயம் நல்லா சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை சுவாசித்தோன்னா நம்ம புத்தி ஒழுங்காக வேலை செய்யும். அந்த சிரிட்டோன்கிற வாயுவை நம்ம 9 மணிக்கு அடுத்து நல்ல வெயிலாம் வந்தால் வர ஆரம்பித்த அப்புறம் போய் சுவாசித்தோன்னா புத்தி கெட்டு போயிடும். அதனால தான் காலம்பரை வீட்டிலேருந்து பையன் பரீட்சைக்கு போகிறான்னா போய் 2 பிள்ளையாரை 2 சுற்று சுற்றி போடா அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. ஏன், அரச மரத்தை அந்த சமயத்தில் அந்த வாயுவை சுவாசித்தோம் என்றால் நம்ம புத்தி ஒழுங்காக வேலை செய்யும். அதுவே போக போக அந்த வெயில் கூட கூட செரித்தோங்கிற வாயு தவறாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எதிர்மறையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். முக்கியமாக இன்றைக்கி சாயங்கால நேரங்களில் அரச மரத்து பிள்ளையாரை பார்க்க போனீங்கன்னா போய் வணங்கிட்டு வரலாமே ஒழிய சுற்றிக்கிட்டு வரக்கூடாது. அதை 6 மணி 7 மணிக்கெல்லாம் சுற்றி முடிச்சிடுறது தான் உச்சித்தம்.
அதே போல் கோவிலுக்கு போனால் முதல்ல யாராவது பார்த்தா வணக்கம் சொல்கிறது அப்படிங்கிறது கூடாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒரு சின்ன சிரிப்பு. ஏன்னா உள்ளே இருக்கிற கடவுள் நம்ம எல்லாரையும் படைத்தவர், அவர் தான் மிகப்பெரியவர், அவரை தான் வணங்க வேண்டுமே தவிர மற்ற யாரையும் கோவிலுக்கு வெளியில் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மாலை போட்டு மரியாதை கூட தரலாம். ஆனால் கோவிலுக்கு உள்ள இறைவனுக்குத்தான் நாம் மதிப்பு தர வேண்டும். இறைவனுக்கு முன்பு நாம் அனைவரும் சமம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இறைவனை போய் வணங்குகிறோம். அப்போ இப்போ கோவிலுக்கு போயிட்டு வரோம், அந்த பிரதட்சிணம் வர போது ஒரு சின்ன துவாரத்தில் ஒரு தீர்த்தம் சொட்டி கொண்டு இருக்கும். அதாவது அது பெருமாளுக்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தம். அந்த தீர்த்தமானது வரும், அந்த தீர்த்தத்தை சற்று பருகி தலையில் இட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த சுவாமியுடைய சிலை இருக்கு இல்லையா, அதுலேயே அஷ்டபந்தன மருந்துன்னு ஒரு மருந்தை கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அரைச்சி தேய்ப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணீர் வரும்பொழுது, அந்த தீர்த்தம் வரும்பொழுது அதிலே அந்த மருந்து தன்மை அதெல்லாம் இருக்கும். அதை குடித்தா நம்ம உடம்புல ஏதாவது நோய்வாய் இருந்தால் கூட போய்விடும். முக்கியமாக கோவில்களிலே கலசம் வைப்பார்கள். அந்த கலசத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா தானியங்கள் இருக்கும். ஏன் தானியங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, திடீர்னு ஒரு வெள்ளமோ இல்லை ஒரு பேரிடரோ வந்து எல்லா பயிர்களும் அழிந்து விட்டது என்றால் அந்த கலசத்திலே இருக்கக்கூடிய பயிர்களை எடுத்து மீண்டும் விதைத்து விவசாயம் செய்வார்கள். அதனால் அதுக்குள்ளே அந்த கலசத்துக்குள்ளே அப்பேற்பட்ட அந்த தானியங்களை போட்டு வைத்து தான் கும்பாபிஷேகம் செய்வார்கள். அதே போல் இந்த இறைவனை சுற்றி வருவதில் ரொம்ப பெரிய சயின்டிஃபிக் ரீசன்லாம் இருக்குது. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, நவகிரகத்தை போய் சுற்றுவாங்க. சுற்றிட்டு கடைசியாக ராகுகேதுக்கு சுற்றுற 9 வாட்டி சுற்றணும் நவகிரகத்தை. 9 வாட்டி அந்த கடைசியாக 2 வாட்டி செய்கிறத மட்டும் அப்ரதட்சணமாக ரிவர்ஸில் சுற்றுவாங்க. அப்படி சுற்றக்கூடாது. எந்த சுவாமியுமே அப்ரதட்சணமாக சுற்றக்கூடாது. ஒரே ஒரு முறை பிரதோஷத்தன்று மட்டும்தான் அப்ரதட்சணமாக சிவபெருமானை சுற்றலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய மற்றபடி எந்த நாட்களையுமே எந்த தெய்வத்தையுமே அப்ரதட்சணமாக சுற்றக்கூடாது. அதனால் பிரதட்சணமாகத்தான் போக வேண்டும். பிரதோஷ நாட்களில் மட்டும்தான் சிவபெருமானை அப்ரதட்சணமாக சுற்ற வேண்டும். இந்த நவகிரகத்துக்கிட்ட போய் அப்ரதட்சணமாக சுற்றுறது அப்படிங்கிறது கூடவே கூடாது. இன்னொன்று நம்ம கோவிலில் போய் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தா, சண்டிகேஸ்வரர் சந்நிதிக்கு போய் அப்படிங்கிறோம், இல்லை ஒரு சில பேர் சொடக்கு போடுறாங்க, அதெல்லாம் போடக்கூடாது. அவர் தியானத்தில் இருப்பவர் சண்டிகேஸ்வரர். அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்னா, இப்படி 2 கையும் எடுத்து அப்படின்னு தான் செய்யணும். அதாவது ஒன்றுமே கொண்டு போகலை, விபூதி கூட இருந்தது, அதை உன் சன்னதியிலே இப்படி போட்டுட்டு போயிட்டேன், அதனால் நான் இங்கேருந்து ஒரு இப்படி மண்ணு கூட வெளியில் கொண்டு போகலப்பா, ஏன்னா சிவன் சொத்து குலநாசம்னு எனக்கு தெரியுங்கிறதுக்காக சண்டிகேஸ்வர்கிட்ட வந்து அத்தாரிட்டி அவர்கிட்ட வந்து வாட்ச்மேன் மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறோம், நான் ஒன்றுமே கொண்டு போகலை இங்கேருந்து அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு தான் போகிறோம். இன்றைக்கும் கேரளா பக்கமெல்லாம் போனீங்கன்னா, அந்த கேரளா கோவிலுக்கு போவர்கள் காலையும் வந்து 2 வாட்டி தட்டிட்டு தான் வருவாங்க கோவிலை விட்டு வெளியில் வரும்போது. ஏன்னா கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூசியோ ஒரு சின்ன மண்ணை கூட நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் கோவிலுக்கு பல நன்கொடைகள் தந்து பல பேர் பலவிதமான திருப்பணிகள்லாம் கோவிலுக்கு செய்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த திருப்பணிகள் செய்வதனாலே நமக்கு கிரகக்கோளாறு இருந்தால் கூட அது கூட அந்த திருப்பணி செய்வதனால் போக்கிவிடும். அதனால் நான் எல்லாருக்கும் போய் கோவிலுக்கு போய் டொனேஷன் தாங்கன்னு சொல்லலை. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க, இல்லை முடியலையா உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த உண்டியலில் போடுங்க. ஏன்னா எல்லாராலையும் லட்சம் லட்சமாக தர முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. யாரால் தர முடியுமோ அவங்க தருவாங்க. தர முடியாதவர்கள் அவங்களால முடியுன்ற அந்த ஃபிசிக்கலான ஒர்க்கை பார்க்கலாம். இப்படி போய் இறைவனை வழிபடுறது, ஏன் அந்த திருப்பணி செய்வதற்காக ஏன் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கிரக ரீதியான கோளாறுகள் இருந்தால் கூட அந்த திருப்பணியிலே நம்ம பங்கு பெற்று கொண்டோம் என்றால், அந்த திருப்பணியிலே நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன 1 ரூபாயாவது தந்தோன்னா, அந்த திருப்பணியில் நம்மளுடைய காசும் போயிருக்குங்கிறதுனால கிரக ரீதியான கோளாறுகள் நம்மை விட்டு போகி விடுகின்றன. எல்லாரும் இப்போ கிரகங்களை பார்த்து தான் ரொம்ப பயப்படுறீங்க. முதல்ல கிரகங்களை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. கிரகங்கள்லாம் கட்டுப்பட்டது இறைவனுக்கு. அந்த இறைவனை பார்த்து பயப்பட கற்றுக்கோங்க. அதனால் ஏதாவது கிரக கோளாறு வந்துட்டா கூட, இறைவா நீ போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வணங்குங்கள், திருமாலை வணங்குங்கள். முக்கியமாக கிரக கோளாறு ஒன்று வந்துருச்சு, அதுவும் இந்த சனி பகவான் வந்துட்டார்னு எல்லாரும் நினைச்சாலே முதல்ல போய் ஆஞ்சநேயரை சுத்துங்க, விநாயக பெருமானை சுத்துங்க. சனி பகவானை போய் பார்த்து அவர் நான் மறந்துட்டு உட்காந்துருப்பார், கோடான கோடி பேரை பிடிக்கிறேனே, யாரை போய் பிடிக்கிறது யாரை பிடிக்க வேண்டான்னு நம்ம போய் அனுஷ நட்சத்திரம் அருண் வெங்கட் நாராயணன் அப்படின்னு சொல்லி கோத்திரத்தோட ஞாபகப்படுத்திடுறோமா, ஓ நீ வந்துட்டியா அப்படின்னு அவர் டக்குன்னு பிடிச்சிக்குவார். அதனால திருநள்ளாறு போனால் சனீஸ்வரரை பார்க்கலாம், வணங்கலாம், வரலாம். ஆனால்
முக்கியம் எங்க அங்க தர்பாரண்யேஸ்வரர் அந்த சிவபெருமானை போய் வழிபட வேண்டும். அப்பா எனக்கு வந்து ஏழரை நாட்டு சனி பிடிச்சிருச்சுன்னு ஊரே பயமுறுத்துறது, நீ தான் எப்படியாவது அதையெல்லாம் எனக்கு நீக்கி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளணும். இப்படி செய்தோம் என்றால் இறைவன் நமக்கு அருளை தருவார். நம்ம தெரியாமே பல தவறுகளை கோவிலுக்கு போகும்பொழுதெல்லாம் செய்கிறோம். அதெல்லாம் செய்யாமல் இறைவனை முறையாக வழிபடுவோம் என்று கூறி நாளை ஆன்மீக சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருண் வெங்கட். நன்றி, வணக்கம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.